வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு வாழை கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னா செய்து காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப வந்து எளிய ஒரு முறை. துபாய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் அந்த வாழை கருவாடு. நான் ரெண்டு வாழை கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது வந்து சுண்ணாம்பு வாழைன்னு வந்து சொல்லுவாங்க. இது மீன் கூட நல்லாயிருக்கும், குழம்பும் வைக்கலாம், வறுத்தும் சாப்பிடலாம் வாழை மீன். சரி, இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தலையை அப்படியே நீங்கள் எடுத்துருங்க. அப்புறம் இந்த குடல் பகுதி காஞ்சது போல் இருக்கும், அதையும் எடுத்துடலாம். ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த பகுதியும் இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். நீங்கள் அப்படியே போட்டுட்டிங்கன்னா கசப்பு தன்மை வரும். அதனால தான் அதே மாதிரி இந்த கருப்பாக இருக்கிற இது உங்களுக்கு பேக்கெட்லேயும் கிடைக்கும். பேக்கெட் போட்டும் மளிகையில் கூட வைக்கிறாங்க இப்போ. வாழை கருவாடு, நெத்திலி கருவாடு அதெல்லாம் இது போல் முழுசாக கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், அழகாக வந்து நம்ம துண்டு பண்ணியாச்சு. இதை நம்ம கழுவிட்டு வரணும். கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இந்த கருவாடை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா நமக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கிறது போல இருக்கும். சரி, இப்போ நம்ம இதை ஊற வச்சு கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஊற வச்சு நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். நல்லா ஒரு 5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவுங்க. ஏன்னாக்கா அதில் சிறு மணல்லாம் இருக்கும், அதனால தான் சூப்பராக நம்ம கழுவிட்டு வந்தாச்சு. சரி, இப்போ எப்படி நம்ம தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாணலி ஒன்று எடுத்துக்கோங்க. எண்ணெய் 50 ml கொஞ்சம் கூட விடணும் எண்ணெய். ஏன்னாக்கா நம்ம வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம், அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடையே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்து. பாருங்கள், வெந்தயம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு வெந்தயம். ஏன்னா கருவாடு வந்து சூடு, அதனால் வெந்தயம் சேர்க்குறேன். அதே அளவுக்கு சீரகம், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நீட்டு வசமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் நீங்கள் இந்த வெங்காயத்தை வந்து வதக்கி விடணும். வதங்கட்டும், அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், 3 நிமிஷம் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு 4-5 இலை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், நல்லா ஒரு 15 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடணும். அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். இது காஞ்ச மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் இந்த கருவாடை துண்டுகளை சேர்த்துறேன். அப்படியே உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விடணும். அப்படியே ஒரு 1 நிமிஷம் இப்படி கிளறி விட்டுட்டு ஸ்டவ் அப்படியே சிம் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படியே இந்த லோ ஃப்ளேமில் இதை அப்படியே கிளறி இப்போ இந்த கருவாடுக்கு தண்ணி வைக்கணும். ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை வந்து ஹை பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விடுங்க. கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, 1/4 ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் இது வந்து வேகணும். அப்போ தான் அந்த மிளகாயத்தோட ராஸ்மலை எல்லாம் வெளியேறிடும், கருவாடும் நல்லா வந்து வெந்துடும். 15 நிமிஷம் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்படியே 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் கிளறி விடுங்க. ஃபைனலாக பாருங்கள், கரெக்டாக அந்த தொக்கு பதம் சூப்பராக வரும். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா அந்த எண்ணெய்லாம் திரண்டு மேலே வந்துருக்கு பாருங்கள். நல்லா வாசனை வர, நல்லா கம கமனு வருது. இதுதான் இருக்கணும் கருவாடு தொக்கு. இந்த தொக்கில் வந்து நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால புளித்தண்ணி தேவையில்லை. கொஞ்சமாக புளித்தண்ணி தெளித்தா நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்ததுனால தேவையில்லை புளித்தண்ணி. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தேவை அப்படின்னாக்க ஒரு சுண்டக்காய் சைஸ் புளி எடுத்து ஒரு 50 ml தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்கணும். நல்ல சுவையான வாழை கருவாடு தொக்கு தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த கலர் அப்படியே அடித்து தூக்குது பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது.
பாருங்க நல்ல காரசாரமான வாழை கருவாடு தொக்கு சீக்கிரமாவே நான் வந்து உங்களுக்கு செய்து காமிச்சிட்டேன். நான் சொன்ன மெத்தட் மாத்தாம இத செய்து வச்சிக்கிட்டு ஒரு ரசம் சாதம் சாம்பார் சாதம் இல்ல இந்த தொக்குவே நீங்க வந்து சுட சுட சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு காரம் அதிகமா வேண்டாம் அப்படின்னாக்க நான் வந்து அரை ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்தேன் இல்லையா, அதை வந்து தவிர்த்துடுங்க. வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் 2 ஸ்பூன் போட்டு சேர்த்துக்கோங்க. ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும். கண்டிப்பா இந்த வாழை கருவாடு தொக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.